இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, சிஸ்டர் ஜெசிந்தா அவங்க வந்து நம்ம வந்து ஒரு சில காரியங்கள் அருமையாக பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர்களுடைய ரசிகர் ரசிகைகள் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான், நம்ம வந்து குறிப்பாக யாரையும் குற்றப்படுத்தலை. விளக்கம் இப்படி பேசியிருக்கலாம், வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, அப்படி பேசியிருக்கலான்னு நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை பற்றி என்ன நம்ம பேச போகிறோம்னா, சிஸ்டர் வந்து 10 கட்டளைகளை ஆண்டவர் மிரட்டி கொடுத்தாரா, அப்பான்ற மிரட்டி கொடுத்தாரான்றது அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து நம்மளை எந்த விஷயத்துலையும் அவர் மிரட்டவே மாட்டார். அவர் எழுந்து மனஸ்தாபப்படுவார், கீழ்ப்படிலையா மனஸ்தாபப்படுவார். சொல்கிற பிச்சை கேட்கலையா, என்ன சொல்வார், வணங்கா கழுத்துள்ள ஜனன்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, தவிர எந்த இடத்துல அவர் வந்து மிரட்ட மாட்டார்ன்றது, மிரட்டி கொடுத்தாருன்றது இல்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வசனம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அன்பை தான் சொல்லுவார். அதாவது இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பேசணும், அப்படி பேசணும்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம மனுஷன் நம்ம தான் கோவப்படுவோம், மிரட்டுவோமே தவிர, தேவன் எந்த விஷயத்துலையும் நம்மளை மிரட்டி அடிப்பணி வைக்க வேண்டிய அவசியமே தேவன்கிட்ட கிடையாது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தன்னை வந்து எத்தனையோ இதை அடித்தோம், ரத்த வரலாறுக்கு அடித்தவர்களும் அவர் கர்த்தர் மன்னித்தார். சிலுவையில் வந்து எல்லாருக்காகவும் மறித்தார், எல்லோரும் இவர்களை மன்னியும் தான் சொன்னார். தவிர அவர் வந்து மிரட்டலை எந்த விஷயத்துலையும். இது வந்து சின்ன மிஸ்டேக் தான். அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, உங்கள் பிள்ளையை நீங்கள் மிரட்டி தானே நீங்கள் எல்லாம் பேசுவீங்க, உங்கள் பிள்ளையை மிரட்டி தானே பண்ணுவீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் மிரட்டி தானே செய்வீங்க. நம்ம வந்து பிள்ளைகளை வந்து மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அன்பாக சொன்னால் கேட்க போகிறாங்க, அப்படி இல்லையா, மதியம் ஓட்டியிருந்தால் பெரம்பலை அடிங்க. அடிக்கிறது வேறு, மிரட்டுறது வேறு, திட்டுறது வேறு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஷார்ட்டில் போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக என்ன மெசேஜ்னு சொல்கிற அதுக்கு நமக்கு தெரியாது. ஷார்ட்டில் போட்டிருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உங்களை மிரட்டி 10 கட்டளை கொடுத்தாரான்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி சொல்லியிருக்க வேண்டாம். உபாகமம் 5 அதிகாரத்தில் மோசே தெளிவாக சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அது ஸோ அது மோசே சொல்கிறேன், அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ எதுக்காக நீங்கள் ஏன் பிரதர் இதை வந்து ஒரு பெருசாக பேசுங்கன்னா, எதுக்காக சொல்ல வரோன்னா, நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம போய் என்ன சுவிசேஷம் சொல்லுவோம், பிரதர் காட்ஸ் லவ்ஸ் யூ பிரதர் சொல்கிறோமா இல்லையா, தேவன் அன்பாக இருக்கிறார் பிரதர், நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்குங்க பிரதர், கர்த்தர் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படி சொல்கிறோமா இல்லையா. அப்போ சொல்லிட்டு வந்து அவங்களை மிரட்டுவார் பிரதர் சொன்னால் எப்படி அவங்க வருவாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து சின்ன தப்பு தான். பட் இதை பெருசுப்படுத்த வேணாம், இனி வரும் காலம் சிஸ்டர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஸ்டைல் மாற்றிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அவங்க காண்டாக்ட் நம்பர் தெரியாது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு சிலர் பிரதர் வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இந்த பப்ளிக்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் போய் அவங்க நேராக சொல்லுங்கள். இப்போ நம்ம நேராக சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஆனால் இந்த வீடியோ வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சரியான பதில் கொடுத்தா தான், ஸோ அதுக்கு எதுக்கு விளக்கம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நாங்கள் மிகவும் நேசிக்கிற குடும்பம், எந்த ஊழியக்காரையும் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஸோ யாரையும் வந்து தவறாக பேச மாட்டோம். பட் தவறு நடக்கும்போது பைபிள் இப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, மற்றபடி நீங்கள் சொன்னது தப்பு அது நம்ம ஒருத்தருக்கும் போட்டி போகாமல் கிடையாது. எதுக்காக பதிவிடுறது நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது இதுக்கு இந்த வீடியோக்கும் இவருக்கு கரெக்டாக பதில் வந்திருக்கு. நான் சொன்னாலும் நீங்கள் பைபிளை செக் பண்ணி பாருங்கள், பைபிளில் தெளிவாக போடப்படுறது. அதனால் வந்துட்டு உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன்னே, எசேக்கியா ராஜா மறிக்கப்படுறாருன்னு சொல்லும் போது ஆண்டவர் மிரட்டியே இல்லையே. அந்த தெருவத்தாரி வீட்டு வாசலில் போகும்போதே சொல்கிறார், தீர்க்க தரிசிக்கிட்ட நான் 15 கூட்டுவேன் சார். அப்போ அவ்வளோ அன்பான தேவன் வந்து நம்மளை மிரட்டணும்னு அவசியமே இல்லை. அவர் நமக்கு தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் பொல்லாதவர்கள்ன்ட்டார். அவர் நம்மளை வந்து என்ன சொல்கிறார், நீ பொல்லாதவர்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவு கொடுக்கும்போது நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாண்டார். ஸோ ஆகவே தேவன் வந்து மிரட்டுறவர் கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு உடனே சொல்ல, நீங்கள் கர்த்தர் பயங்கரமானவர்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் பயங்கரமான, யாருக்கு பயங்கரமானவர், தன்னுடைய பிள்ளைகளை வெறுக்கிறவருக்கு, தன்னுடைய பிள்ளைகளை மனநோவு உண்டாக்குறவருக்கு கர்த்தர் பயங்கரமானவர். சத்துருவுக்கு கர்த்தர் பயங்கரமானவர், பிள்ளைகளுக்கு அவர் பயங்கரமானவரே கிடையாது. நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, மதியம் ஒட்டியிருக்கோம்மா பிள்ளைக்கு, அதனால் பெறப்படுத்து ஒரு லைட்டாக தட்டுன்னு தான் சொல்கிறேன். தவிர கொலை செய்கிற அளவுக்குலாம் அவர் வந்து மிரட்டி அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஆகவே சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் தவறாக நினைக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்படி மாற்றி பேசிக்கிங்க. தேவன் அன்பாக இருக்கிறார். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், நல்ல கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாருக்கிட்ட நீங்க கட்டளை கொடுப்பீங்க? இல்ல நான் சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்லிட்டா, கட்டளைங்கிறது நம்மளுடைய பைபிள் வேர்ட். சிம்பிளா நான் ஒரு வேர்ட் சொன்னா,
மிரட்டினாரா ஆண்டவர், மிரட்டினாரா இல்லையா? நீங்க உங்க பிள்ளைங்களை மிரட்டுறீங்களா? இதை செய், அங்க போகாத, இதை செய்யாத, மிரட்டுறீங்களா? ஏன் மிரட்டுறீங்க? மிரட்டி நீங்க சொல்லுகிற வார்த்தை நன்மையான வார்த்தையா இல்லையா? யார மிரட்டுவீங்க? பிள்ளைகளை. யார் பிள்ளைய மிரட்டுவீங்க? நம்ம பிள்ளைகளை மிரட்டுவோம். உங்க பிள்ளைய மட்டும்தான் உங்களால மிரட்ட முடியும். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்க பிள்ளைய ஒரு சின்னதா மிரட்டி பாருங்க, சண்டைக்கு வருவாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தர் மிரட்டி 10 கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறாருனா அவர் யாரா இருக்கிறாரு? அப்பாவா இருக்கிறாரு. நீங்க யாரா இருக்கீங்க? அவர் சொந்த பிள்ளையா இருக்கிறீங்க. இதை விட மகிமை என்னங்க இருக்க முடியும்? இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.